காய் கிழிச்சிடமா மட்டும் கோஸ் பிடிச்ச பண்ண போகிறாங்க பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கடுகு வச்சுருக்கேன், காணி மிளகாய் ரெண்டு கிளி வச்சுருக்கேன், பூண்டு இடித்து வச்சுருக்கேன், முத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன், கோஸை வந்து வெட்டி தண்ணி போட்டு வச்சுருக்கேன். வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கேன் அப்படி சொன்னேன். இது போல பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம சிம்பிளாக தான் பண்ண போகிறோம், அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி காணி மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா அப்படிங்களா, பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன நான் காணி மிளகாய் போடுறேன், காரம் சாம்பார் அதிகமாக போட்டுறாதீங்க. அப்போ டக்குனு ஏன் வேணும், கோஸ் பண்ணி பொறுத்த வரைக்கும் காரம் சாம்பார் போடுங்க. பார்த்தீங்கன்னா பூண்டு கூட வெச்சு வச்சுருந்தேன், ஒரு மூணு பீஸு அதை போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இருக்கும், அரைச்சி உளுத்தம்பருப்பு இருக்கும், காட்டு வச்சு கடுகு வச்சு அதை போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் பொரியட்டும். காரக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதுதான் முகத்தை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா முடி வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுன்னா வெந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துணி போட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு கலர் ரெடி பண்ணி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நல்லா கோஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.